கதையோட பேரு அகல்யை. சிந்து நதி ஓரமா ஜனசஞ்சாரமே இல்லாத ஒரு பெரிய காடு. சிந்து நதி எந்தவித சலசலப்பும் இல்லாம அமைதியா ஓடிக்கிட்டு இருக்கும். அது பக்கத்துல புல்வெளிங்க, மரம், அழகான மேக கூட்டம், பறவைகளோட சத்தம், மான் கூட்டம் அப்படின்னு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடத்துல கௌதமர் குடிசை கட்டி வாழ்ந்து வந்தாரு. கௌதமரோட மனைவி அகல்யை பாக்கிறதுக்கு ரொம்ப அழகு, இப்படி ஒரு அழகா அப்படின்னு பிரம்மனே பார்த்து வியந்து போற அளவுக்கு அவளுக்கு பேரழகு. மருண்ட பார்வை, காதல் பொங்கும் கண்கள், உள்ளத்தில் தெளிவு அப்படின்னு அவ பாக்கிறதுக்கு சிறப்பாயிருப்பா. ஆனா கௌதமர் மட்டும் அதுக்கு குறைச்சலா என்ன, அவரும் பாக்கிறதுக்கு பேரழகுதான், ஆண்மைக்கே உரிய அழகு. அகண்டு பிரகாசமான கண்கள், மெல்லிய உதடு, பறந்து விரிந்த மார்பு என பெண்கள் மதிமயங்க கூடிய அழகு அவர்கிட்ட இருந்தது. உன் மீது நான் வைத்த காதல் சிறந்ததா அல்லது என் மீது நீ வைத்த காதல் சிறந்ததா என பட்டிமன்றம் வைக்க கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாவே அந்த இடத்துல வாழ்ந்து வந்தாங்க. அப்ப ஒரு நாள் சாயங்காலம், சூரியன் அஸ்தமிக்க கூடிய நேரம் அது, அகல்யை குடிசையில இருந்து ஒரு குடத்தை தன் இடுப்புல வச்சுக்கிட்டு கௌதமரை நோக்கி வரா. கௌதமர் கிரந்தை அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இத பார்த்த அகல்யை கௌதமரை தொந்தரவு பண்றதுக்கு மனம் இல்லாம அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே நிக்கிறா. ஆனா புத்தகத்துல லைச்சி போன கௌதமர் அகல்யை வந்து நிக்கிறத கவனிக்கவே இல்ல. இப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அகல்யை நிக்கிறத கவனிச்சாரு கௌதமர். ஏறிட்டு அகல்யைய பார்த்தாரு. அகல்யை எப்ப வந்த அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் வந்த அப்படின்னு பதில் சொல்றா. குடத்தோட நிக்கிற அகல்யைய பார்த்தவரு என்ன ஆத்தங்கரைக்கு குளிக்க கிளம்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நீங்களும் வாங்க, நம்ம ரெண்டு பேரும் போய் குளிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அவ மனசுல என்ன ஒரு எண்ணம்னா தன் கணவரோட சேர்ந்து அந்த ஆத்தங்கரையில ஒன்னா குளிச்சு காதல லயிக்க வேணும் அப்படின்ற ஒரு கனவோடவே அவ வந்தா. ஆனா அவளுடைய கனவு பலிக்கல. கௌதமர் கிரந்தைன்ற புத்தகத்தை விட்டு எழுந்துக்க மனசே இல்ல. அகல்யை நீ போயே, நான் அப்புறமா குளிச்சுக்கிறேன், இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு, படிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாவும் இருக்கு, இத முடிச்சிட்டு வந்துடுறனே, நீ போயே அப்படின்னு சொல்றாரு. அகல்யைக்கு மனசுக்குள்ள கோபம் வருது. ஆனா அத கணவர்கிட்ட காட்டிக்க விரும்பல. அதனால பரவாயில்ல, சரி நீங்க புத்தகத்தை படிங்க, நான் போறேன் அப்படின்னு பாய் உதட்டினால மட்டும் சொன்னவ மனசுக்குள்ள கௌதமரை திட்டிக்கிட்டு தான் இருந்தா. ஆனாலும் தன் காதல் வலையில கௌதமர் சிக்க மாட்டாரா, எழுந்து தன்னோட குளிக்க வர மாட்டாரா அப்படின்ற ஏக்கத்துல கிட்ட போன அகல்யை கௌதமரை தன் நெஞ்சோட அணைச்சி அவர் நெத்தியில முத்தம் கொடுக்கறா. ஆனா கிரந்தைன்ற புத்தகத்து மேல இருந்த மோகம் அகல்யையோட முத்தத்துல கௌதமரை மயங்க விடல. அகல்யையோட எண்ணம் பலிக்கல. தனியாவே குடத்தை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு குளிக்க போனா. ஆத்தங்கரைக்கு போனவ தண்ணிய பார்த்ததும் சின்ன பிள்ளை மாதிரி குடத்தை கீழே வச்சுட்டு தன்னுடைய உடைகள் எல்லாம் கழட்டி வச்சுட்டு குளிக்க இறங்கினா. ஆடி பாடி ஓடி தன்னோட உடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தண்ணில இறங்கி குளிக்க ஆரம்பிச்சா. சின்ன பிள்ளை மாதிரி நீந்தி நீந்தி குளிச்சவ பாறை மேல ஏறி குதிச்சும் விளையாடினா. அப்ப எங்கிருந்தோ வந்த இந்திரன் அகல்யையோட அழக பார்த்து அவளோட கட்டழகு மேனிய ரசிச்சபடி அப்படியே நின்னுகிட்டு இருந்தான். இப்படி ஒரு பேரழகா, என்ன ஒரு அழகு அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டான். அகல்யைய பார்க்க பார்க்க இந்திரனுக்கு கண்கள்ல காம வெறி பொங்குச்சு. அவளை எப்படியாவது அடையணும் அப்படின்ற வெறி அவன் மனசுக்குள்ள வந்தது. அகல்யைய எப்படி நெருங்கறது, இவ யாரு, எங்கிருந்து வந்திருக்கா அப்படின்ற யோசனையும் அவனுக்கு தோணுச்சு. ஆனா அந்த யோசனைய விட அவன் மனசுல எழுந்த அந்த காம உணர்ச்சி தான் அவனுக்கு பெரிதா இருந்தது. என்ன வேணா ஆகட்டும், இந்த பெண்ணை எப்படியும் நான் அடைஞ்சே தீருவேன், இப்படி ஒரு பேரழக இன்னால் வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, இத நான் விட கூடாது அப்படின்னு யோசிச்சவன் அகல்யை நெருங்க ஆரம்பிச்சான். இப்பதான் அகல்யைக்கு தன்னை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற உணர்வு வருது. எதிர் திசையில பாக்குறான், எதிர்க்க இந்திரன் நிக்கிறான். காம உணர்ச்சியோட அவன் கண்கள்ல இருந்து வர பார்வை அவள நெருப்பா சுட்டுச்சு. ஏனா கற்புல சிறந்தவ அகல்யை. இந்திரன் எதுக்கு நம்மள நோக்கி நடந்து வரான் அப்படின்றத அவனுடைய நடையிலேயே உணர்ந்த அகல்யை அவனை பார்த்து திட்டுறா. என்கிட்ட வராத அப்படின்னு கோபத்துல கத்துறா.
பின் அங்கிருந்து எழுந்து பாறைக்கு பின்னாடி ஓடிப்பை ஒளிஞ்சவ தன் உடைகளெல்லாம் மாத்திக்கிறா. ஆனாலும் இந்திரன் விடல, அவளை நெருங்கியே வரான். குடத்தை எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு தன் குடிசையை நோக்கி ஓடி போறா அகல்யை. கண்ணு மண்ணு தெரியாம ஓடி போன அகல்யை எதிரே வந்த கௌதமரை பார்க்காம அவர் நெஞ்சில மோதி கீழே விழுறா. அகல்யை அப்படின்னு பதறிய கௌதமர் அவளை மெல்ல தூக்குறாரு. என்ன ஆச்சு, ஏன் இந்த பதட்டம், ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு சரமாரியா கேள்வி கேக்குறாரு. ஆனா அகல்யைக்கு என்ன சொல்றதுனே புரியல, அவ்வளவு ஒரு பயம். என்ன பண்றது, தன்னை நோக்கி ஒருத்தன் வரான், காம வெறி கொண்டு நம்மள துரத்துறான் அப்படின்னு கணவர்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்ற ஒரு உணர்ச்சி வேற. ஆனாலும் அகல்யால இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு கணவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றா. சொன்னது மட்டும் இல்லாம அழவும் ஆரம்பிக்கிறா. உடனே கௌதமர் அகல்யே தேத்துறாரு. அழாதமா, நான் பாத்துக்கறேன், நான் தான் இருக்கல்ல, நீதான் வந்துட்டல, என்கிட்ட வந்துட்டல அப்படின்னு அவளை தேத்துனவரு அவளை தன் குடிசைக்கு அனுப்பி வச்சுட்டு அங்க யார் இருக்கா அப்படின்னு போய் பாக்குறாரு. ஆனா இந்திரன் அதுக்குள்ள அங்கிருந்து கிளம்பிடுறான். பின்னாடி வீட்டுக்கு வந்தவரு அகல்யை திரும்பவும் சோகத்திலேயே இருக்கிறத பாத்துட்டு அவளை தேற்ற ஆரம்பிக்கிறாரு. ஒன்னும் நடக்கலமா, எல்லாம் நான் பாத்துக்கறேன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு அவளுக்கு சமாதானம் சொல்றாரு. இரவு ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சவங்க கட்டல்ல ஒன்னா படுக்கறாங்க. ஒரே போர்வைய போத்திக்கிட்டு கௌதமரோட நெஞ்சில தலை வச்சு அகல்யை தூங்குறா. ஆனா அவளுக்கு தூக்கம் வரல. அவளுக்கு தூக்கம் வராதத உணர்ந்த கௌதமர், அகல்யை ஏன் தூங்காம இருக்க, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, ஏன் பயப்படுற அப்படின்னு திரும்ப சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. நீ அழகா இருக்க அப்படின்றதுக்காக எல்லாரும் குருடாவா அலைய முடியும், ஏன் உனக்கு இந்த பதட்டம், விடு, இதெல்லாம் சர்வ சாதாரணம், நான் பாத்துக்கறேன் அப்படின்னு மறுபடியும் அவளை தேற்றத்துக்கான வார்த்தைகளை சொல்றாரு. ஆனா அகல்யை மனசு ஆறல. ஆனாலும் கணவன் நம்மள திரும்ப திரும்ப தேற்றுகிட்டு இருக்கிறாரே அப்படின்ற ஒரு நினைப்புல தான் தேறுனா மாதிரி காமிச்சுக்கிறா. ரெண்டு பேரும் நீண்ட நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னவோ பேசுறாங்க, காதல பத்தி பேசுறாங்க, தன்னுடைய வாழ்க்கைய பத்தி பேசுறாங்க, முன்பு அவங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தி பேசுறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்துல சோர்வடைஞ்சு போய் அவங்களே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அகல்யை இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்க இதே நேரத்துல இந்திரன் அவளை பத்தியே நினைச்சுகிட்டு இருக்கான். அவளை எப்படி அடையறது அப்படின்ற யோசனை தான் அவன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அவ யாருடைய மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, யாருடைய மகளா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு பேரழக நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற எண்ணம் அவன் மனசுல தீயாயிருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுவன் ஒரு திட்டத்தை போடுறான். விடிஞ்ச மாதிரி காமிச்சு உள்ள இருக்கிறவங்கள வெளியே வர வச்சுட்டா யாரும் இல்லாத வீட்டுக்குள்ள புகுந்து அகல்யைய நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு யோசனை செஞ்சவன் அகல்யையோட வீட்டு வாசல்ல போய் நின்னு கோழி மாதிரி கூவுறான். இத கேட்ட கௌதமர், அச்சுச்சு விடிஞ்சிடுச்சா அப்படின்னு தன் மார்பில இருந்த அகல்யைய லேசா விலக்கி விட்டுட்டு எழுந்துக்கிறாரு. எழுந்தவரு காலை கடனை கழிக்கிறதுக்காக ஆத்தங்கரைய நோக்கி போறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்திரன் வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள கலஞ்ச உடையில கட்டில் மேல ரொம்ப அலங்கோலமா படுத்துக்கிட்டு இருக்கா அகல்யை. இத பார்த்த இந்திரனுக்கு இன்னும் வெறி தாங்கல. அவளை உடனே போய் அனுபவிக்கணும், அவ மேனிய தொட்டு தழுவணும், அவ கண்ணத்துல முத்தமிடணும், அவளை கட்டி அணைக்கணும் அப்படின்னு இந்திரனுக்கு வெறி தீயா பரவுது உடம்பு முழுக்க. கிட்ட போறான், அகல்யையோட காலை தொடறான். அப்படியே போய் அவ பக்கத்துல படுக்கறான். தன் கணவர் தான் பக்கத்துல இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அகல்யை இந்திரன் மேல கைய போடுறா. தான் போட்ட திட்டம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கிறத நினைச்சு இந்திரனுக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல அகல்யைய அடைய போறோம் அப்படின்ற ஆர்வம் வேற. அகல்யைய அப்படியே கட்டி தழுவி அவ கண்ணத்துல ஒரு முத்தம் வைக்கிறான். கணவர் தான் தன் கண்ணத்துல முத்தம் வைக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அவருக்கு பதிலுக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக அகல்யை கண் விழிச்சு பாக்குறா. கண் விழிச்சு பார்த்தவ அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. அச்சோ, இது நம்ம கணவர் இல்லையே அப்படின்னு பயந்தவ இந்திரனை தள்ளி விட்டுட்டு கட்டில் மேல இருந்து சட்டுனு எழுந்துக்கிறா. ஏய், நீ எப்படி உள்ள வந்த, உன்னை யாரு உள்ள விட்டது, என் கணவர் எங்க அப்படின்னு அவனை பார்த்து சரமாரி கேள்வி கேக்குறா.
இந்திரனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இவ தூங்கி இருக்க கூடாதா அப்படின்ற ஒரு நினைப்பு மனசுல ஓட, பரவாயில்ல இப்பவும் ஒன்னு கெட்டு போல, இவ சம்மதிக்கலனால இவளை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற முடிவுல கட்டில் மேலந்து எழுந்து அகல்யையை நோக்கி போறான். அகல்யை பயந்து போய் ஒரு ஓரமா போய் ஒளியிறா. அந்த சமயத்துல ஆத்தங்கரைக்கு போன கௌதமர், என்ன இது, இன்னும் விடியவே இல்ல, ஆனா கோழி கத்துச்சே, என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம கொஞ்ச நேரம் முழிச்சுகிட்டு இருந்தவரு, ஏதோ சதி நடக்குது, நம்ம உடனே வீட்டுக்கு போனும் அப்படின்னு யோசிச்சு வீட்டுக்கு வராரு. அகல்யை ஒரு மூலையில பயந்து ஒடுங்கி இருக்கவும், இந்திரன் அவ மேல கைய வைக்கவும், கௌதமர் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கும் கரெக்டா இருந்தது. இந்திரா நில்லு அப்படின்னு கௌதமர் உரக்க கத்துறாரு. இந்திரன் நிக்கிறான். இந்திரா, இது நீ செய்யக்கூடிய வேலையா, இப்படி நீ செய்யலாமா அப்படின்னு கௌதமர் இந்திரனை பார்த்து கேக்குறாரு. என்ன ஒரு கொடூரமான தப்ப நாம பண்ண இருந்தோம் அப்படின்னு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சான் இந்திரன். அப்புறம் அவன் செஞ்ச தப்ப அவனே உணர்ந்து கௌதமர் கிட்ட மன்னிப்பும் கேக்குறான். கௌதமரும், பரவாயில்ல இந்திரா, நீ செஞ்ச தப்ப நான் மன்னிச்சிட்ட அப்படின்றத வாயால சொல்லாம தன் கண்கள்லயே காட்டுறாரு கௌதமர். இத பார்த்த இந்திரன் அங்கிருந்து கிளம்பி போறான். தன்னை காப்பாத்தின தன் கணவரோட மார்பல அகல்யை சாஞ்சி அழுறா. உடனே கௌதமர் அவளை பார்த்து, அகல்யை அழாத, கற்பில் சிறந்தவனி, உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் வரவும் விடமாட்டேன் அப்படின்னு அவளை தேத்துறாரு. பின்பு அவர்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. You're listening to Glitz Digital.